நீலக்கரை ஒரு கடற்கரை கடினமாகும். இருபத்தி ஒரு வார்டுகளையும் அதாவது நிலத்தூர் கிட்டத்தட்ட 47,345 மக்கள் தொகையும் 11,392 மணியில் நிறுவனங்களையும் கொண்டுள்ள ஒரு நகராட்சி. நகராட்சி பகுதியில் மீன் பிடித்தல், காசி பிடித்தல், செல்லுபடித்தல், உப்புழைப்பு போன்ற கடலும் கடல் சார்ந்த தொழிலும், எண்ணெய் பனை மரம் போன்ற மரம் சார்ந்த தொழிலும் முதன்மையான. இந்த கீழக்கரையில் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்கள், குறிப்பாக அசாமி வகுப்பை சேர்ந்தவர். அசாமி வகுப்பா இஸ்லாத்தில் 4 மத குருக்கள் உள்ளார். சாபி, அரபி, மாலிகி, அம்பே என்ற 4 மத குருக்கள். அவர்கள் வழியை பின்பற்றுபவர்கள், அவர்களை சேர்ந்தவர்கள். கடலும் கடல் சார்ந்த பகுதியான கீழக்கரை, காய் பிடிக்கணும், அதை பிடிக்கணும், நாகூர் இந்த போன்ற பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் சாபி மதத்தை சேர்ந்தவர். பத்திர பதிவுகளிலும் சாபி மதம் என்றுதான் இருக்கிறவருடைய இஸ்லாம் என்ற முகமது என்பவர் இல்லை. கீழக்கரையில் உள்ள மக்களை பணம் ஈட்டுவது பொருளிட்டுவதற்காக பல வெளிநாடுகள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்கவர்கள் கீழக்கரையில் உள்ளூரிலே தொழில் கொண்டு செய்பவர்கள், வணிகம் கொண்டவர்கள், உடல்நிலை சம்பாதிப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். கீழக்கரையில் பரமா பாண்டி குடும்பை ஊரை ஆண்ட சேர்மான் பெருமான் காலத்தில் உள்ள பரமா பாண்டி கட்டியதாக சொல்லப்படக்கூடிய சுப்பநாதர் கோயில் இருக்கிறது. டச்சுக்காரர்கள் கட்டிய 2 ரோமன் சர்ச் சர்ச்சுக்கு தேவாலயம் இருக்கின்ற ஒரு சிஎஸ்ஐ புரட்டஸ்டன்ட் தேவாலயமும் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய தொடர்புடைய பள்ளிவாசல் 15 இருக்கிறது. இந்த கீழக்கரையானது வரலாற்றிலே ஒரு முக்கியமான உருவாக்கம். காரணம், ஒவ்வொரு ஊருக்கும் 1 பெயரோ 2 பெயரோ இருக்கும். ஆனால் கீழக்கரைக்கு பல பெயர், குறிப்பாக 10 பெயர்கள் உலகத்திலும், 5-6 பெயர்கள் இலக்கியம் பாமாவில் இருக்கின்றன. 1 பெயர்கள் சில பெயர்கள் சொல்கிறேன். கீழ்மதுரைக்கரை, மாவர், அந்துவார், பதன், தென்மதுரை, கொற்கை, பழநாடு, வகதை, செம்பிநாடு, பவித்திரம் அனுப்பப்பட்டுதான், அருந்துறை மங்கலம், போதை மங்கலம், அனுத்துறை மங்கலம், கச்சிர நாடு, தென்காயம், காயத்துறை, நினைத்தது மாவட்டம், செய்யூர், திருக்கிரா, சோப்பு, கீழக்கரை. கடைசியாக கீழக்கரை இருந்தது. இப்பொழுது கீழக்கரையாக நாங்கள் உலகத்த மக்களாக கிளையை கீழக்கரை தொடங்கும்போது தேவாலய மாவட்டங்கள் எங்களுக்கு வாழ்த்து. அந்த வாழ்த்து 2 அடியை பற்றி நினைவு வாழ்வை கடந்து மதப்படுகிற வந்து தாவும் கீழக்கரை என்ற குறிப்பிட்டு அது 50 ஆண்டுகள் கீழக்கரை காலத்துக்காக பல பெயர்களை தாங்கி இந்த கடைசியாக இன்றைய பெயர் இன்னும் காலத்துக்குள்ள என்னென்ன பெயர் என்பது தெரியும். இன்றைய கொற்கை என்ற ஊரை கீழக்கரை என்றுதான் இம்பிரியிருக்க சேர்க்கும் ராமநாதர் துணைகளுக்கு சில பேர் பதிவு செய்திருக்கிறார். பல வரலாற்று ஆய்வாளர்களும் பயண குறிப்பாளர்களும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். கீழக்கரையானது கொஞ்சம் பின்னோக்கி 9ஆம் நூற்றாண்டு கரைக்கும் ஆண்டியம் நாட்டு பகுதியாகும். 9ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை ஓணம் நாட்டு பகுதி, அதன் பின் மீண்டும் பாண்டிய நாட்டு பகுதியாக இருந்து இஸ்லாமிய காயத்தை சேர்ந்தது என்பதா போர்த்துகீசியர் டச்சுக்காரர் ஆங்கிலேய நாளைக்கு உட்பட்டு இன்று நாம் விடுதலை நமது கையில் இருக்கிறோம். குறிப்பாக கிபி 919 முதல் கிபி 1211 வரை சோழர்கள் ஆட்சியில் முகலாயத்துறை வடலை செல்லும் நாடு, மேலே செல்லும் நாடு, கீழே செல்லும் நாடு என பிரிக்கப்பட்டது. கீழே செல்லும் நாட்டுக்கு கீழக்கரை அந்த தலைநகராக இருந்தது. நூற்றாண்டுகளிலேயே செங்கடல் பாரசீகவர்களுடன் துறைமுகங்களுக்கு வண்டிப்பட்டுள்ளதாக தென்னகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு பாரசீகர், அரபியர், கிரீக்கர் வரையறுத்துள்ளது. இதை சங்க இலக்கியம் என்றார்.
பயிற்சியாளர்களாகவும் தொழில்நுட்ப வல்லுநராகவும் தமிழகத்துக்கு யமன் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். அரசியல் வணிகம் மற்றும் சமய செல்வாக்கால் சிறந்த ஒன்று இலக்கரை பற்றிய செய்தியை கல்வெட்டுகள் செப்பட்டுகள் எஸ்எஸ்டிஆர் குறிப்போடு இஸ்லாமிய இலக்கியங்கள் மற்றும் இலக்கியங்கள் எடுத்துவதை காணலாம். தாலமி திருஸ்தி வாட்ஸ்அப் முழுவதா மார்க்கவர்களோ அல்பிரொடி நியூயார்க் போன்ற வரலாறு தலைவர்களும் வணிகர்களும் பயணப்படுத்தும் அறியும் அரபு நாட்டு வணிகர்கள் ஈழத்திற்கு வந்து நறுமண பொருளையும் கொஞ்சம் கவனிக்க மாட்டோம் மது வகைகளையும் குதிரைகளையும் முத்து சங்கு இங்கிருந்து தமிழ் லவங்கம் போன்றவற்றை வாங்கி அக்காலையில் கீழக்கரையில் அராபிய குடிகள் கூடி இருந்திருக்கின்றது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அராபியர் ஒழுங்கிற்காக கீழக்கரையில் கட்டப்பட்ட புதற்பள்ளி கடற்கரைப்பள்ளி இருந்து அரபு நாட்டு வழிபட்டு கீழக்கரையை கீழக்கரை குடியேற்றி கடிகார வழியை சிறந்து தடுப்பாவது காவலர்களுக்கு பெயர் பெற்று விளங்கிய அப்துல் ரஹ்மான் என்பவரின் வழியில் உள்ள அவரது மைத்துவர் சுல்தான் ரைபுத்தீன் மாரவம் சுங்கபாண்டியர் வருகையான போது ஏராளமான அரபிய குதிரைகளை விற்று பெரும் பொருளும் பெரும் மதிப்பு பெற்று பாண்டியன் குடும்பத்தில் ஒருத்தையும் வளர்ந்து பாண்டியனால் ஒருத்து அளிக்கப்பட்ட பகுதி என்ற கீழக்கரையை ஆண்டதாக வரலாறு இருக்கிறது. அடுத்து கீழக்கரையில் மூடைக்கரை பள்ளியிலும் சீதக்காரு கட்டிய உத்வா பள்ளியில் இருக்கிறது
அடுத்ததான் உளைச்சல்கள் வைத்து இருக்கிறது. காலகட்டங்களில் கட்டப்பட்ட உளைச்சல்கள் ஈழச்சரையில் பல புலவர்களும் பல கல்லர்களும் சாகர்களுக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஈழக்கரை ஊர் போவதுதான் சீரா பிராமணம். சீரா என்றால் மோகனர்களின் வாழ்க்கையாளர்களாக குறிக்கிறார். பாடல நமக்கு விளங்காத அந்த காலத்தில் இருக்கிறது. அதை பற்றி இசாப்புரம் அவரு பல் சொந்த மாலை என்ற மாலை அதுலதான் அவர் வந்து கருப்பாருக்கு காப்பாடு அந்த வழியில் கொண்டவர் பல சீரர் பல சீரருக்கு ராஜாவின் பவர் என்பார்கள். அந்த உடம்பு ராஜாவின் பவர் என்றால் விட்டுக்கால் வரைக்கும் கையில் அவர்தான் ஆஜாவின் பரு என்று சொல்லுவார்கள். அவர் சொல்வார்கள் அவர் அந்த கருப்பாறு காவலர் அவர் வெளியிட்டு வந்தது அவரை பற்றி செத்து கொடுத்தால் சீரக்காது என்ற சொல் வழக்கு தமிழகத்தில் இருக்கு. உடை என்பது மூன்று வகை இன்னைக்கு அந்த தெருக்கள் வந்து விளம்பர பழைய கிடையாது. ஆனா இரண்டு பெயர்களுக்கு
பேர்ல தான் திரு
தெரிஞ்சுக்கணும். ஆசிரம்னா அசைனா உசனாரு இப்படி தனியா இருக்கணும். எல்லா கணக்கும் நம்ம ஒரு முடிவு ஒரு கணக்கு பார்த்தாச்சு. இன்றைக்கு துப்புரத்துள்ள சகோதரர்கள் ஒருவருக்கு ஒரு ரூபா ஒரே இடத்துல சாயம் ஒருத்தன் போதுமான போய் துப்புரவு நாளைக்கு அடுத்த அவனு அந்த மூணாவது அதுக்கு முன்னாலே இங்க ஓடி இருந்ததுன்னா மூணு வரை காணும் அதுக்கு தான் தெரியும். ஏன் சாயிர செத்த பத்திரத்தை போட்டு சட்டம் இருக்கு வாங்கணும் கிடையாது. இப்ப அரசியல் பாசி
அது போற பாசி மறிக்கொண்ட பாசி கிட்டத்தட்ட 10,000 பாசி இருக்கு. அதுல வந்து 70 பாசி தான் மருந்து வண்ணங்களுக்குமாக பயன்படுத்துகிறோம். இதை பிரிப்பதற்கு இன்னைக்கு வந்து சங்கு குடுக்கிறது கட்டுப்பாடு, அட்டை 500 அட்டை இருக்குது, அட்டை குடிக்கிறது கட்டுப்பாடு, சுண்ணாம்பு கோடப்பாறைகள் இருந்தால் சுண்ணாம்பு எடுத்து அது வீடு கட்டுவாங்க. 1972 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சி நடந்தால் அது கடை போட்டாங்க. அதில் வந்து பவளப்பாறை கணக்கு ரொம்ப பவளப்பாறை வசதி ரொம்ப வளர்ந்தது மாதிரியே கொடுத்து இது இப்போ பவளப்பாறை இன்னும் வளர்ந்து தான் இருக்கு. அதனால அந்த தொழில் போச்சு செலவு என்ன கட்டு ஏதாவது மீன் விருத்தியாக வந்து ஒரு மாதம் 48 கட்டில் போடுறாங்க. இப்போ மாதத்தை மாற்றிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு தொழில் பாதிக்கிறதுக்காங்க. அப்போ வந்து பாசிங்க கடல் ஆழத்து அடங்குறது பாகம் ஒரு பாகம் ஒரு பாகம் கிட்ட தெரியாம ஆளுக்கு வந்து 5 பாகம் ஆகும். ரொம்ப ஆசைப்பட்டது குடிக்கிற மாதிரி உள்ள போனவங்க அந்த மண்டான மண்டான கல் கல்வெட்டின்னு சொல்லுவாங்க. அவர் மேலே இருக்கும் அந்த கல் கட்டிட்டு அவர் உள்ளே போவார். அந்த கல் கட்டை சுண்டணும்னா அவர் மேலே திரும்ப மேலே வர முடியும். ஆசைப்பட்டு அரைச்சாமாங்க அரைந்தான் இடுப்பில் கட்டுறது அரைக்காத தமிழ் சொல்லி வளர்த்து மாறி இருக்கு. அந்த சங்கத்தை அள்ளி போட்டு இன்னும் சந்திருக்கன்னு எடுத்தாங்கன்னு மூச்சு அவ்வளோதான். அதனால முடிஞ்சிருக்கு 10 பத்த வரைக்கும் 5 வந்தால் 5 வந்து அந்த அந்த மாதிரி பாப்போம். அதுக்கு மாதிரி இங்கே சொல்ல குடுப்பு இப்படிதான் கடந்து தெரிஞ்சாலும் அதுக்கு நான் அந்த பட்டி கொடுக்குறாங்கல்ல பட்டி கடை பார்க்கும்போது
This brings us to the end of today's session.
So now we got about an hour and a half to roam around, go to the beach, do whatever, and then come back around 7:30 on the same terrace upstairs for dinner. So 7:30 the dinner will be served. So take your time to relax and come back. And tomorrow morning we have to start at 9 so that you can cover the entire thing. Not like 10 today, but 9 o'clock. Yeah. So,